Hi friends, welcome to our channel. Pain Prachanaya, Pulangala in the Periavanga Varicum, Yellarme Chandikranga. In the pain pathi ketale, Odane Nere Perku Pathingena, Talela, Chinachin the pain Kadikira Madri Tonum. Innum pain Adihama Irinthina, Mudia Pitchakra Madri Irkum. Oru pain Irindale Podum, Adanama Mudia, Sarva Nasam Panerade. Yepayo Udrundupora Mudia, Yepaye Udurra Madri Panade. Adamatum Alama, Nama Talela Irinde, Rumba Isia, Nama Pulanga Talekum Poirade. In the Kisola Pora Ay. வேதி கிரமடியா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா பேன் பிரச்சனையோட உங்க தலையில இருக்கிற டாண்ட்ரஃப் ஃபங்கல் இன்ஃபெක්ෂன் போன்ற பிரச்சனையை கூட சுலபமா நீங்க சரி பண்ணிரலாம் இந்த ரெமடியை எப்படி प्रिபெயர் பண்ணனும்னு இப்ப பாப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க फ्रेंड्स நீங்க வீடியோவை லைக் பண்றதால உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல நல்ல ஆயுர்வேதிக் மெடிசன் சொல்றதுக்கு மோட்டிவேஷன் பண்ணவங்களா இருப்பீங்க இந்த ரெமடிக்காக நமக்கு தேவைப்படுறது 3 வெள்ளை பூண்டு பற்கள் இந்த 3 பூண்டு பற்கள் எடுத்து தோலை எடுத்துட்டு மிக்ஸிலயோ இல்ல உரல்லயோ போட்டு நைஸா பேஸ்டா அரைச்சுக்கோங்க இந்த மாதிரி இடிச்ச வெள்ளை பூண்டை ஒரு பவுல்ல நீங்க எடுத்துக்கோங்க ஆனா வெள்ளை பூண்டு பேனை எப்படி சரி பண்ணனும்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம் எதுக்குன்னா வெள்ளை பூண்டோட வாசனை வந்தாலே பேனுக்கு ரொம்ப இரிட்டேஷனா இருக்கும் அதனால தான் நம்ம முன்னோர்கள் நம்ம தலையில இருக்கிற பேனுக்கு வெள்ளை பூண்டு சாரை பயன்படுத்துவாங்க அது மட்டும் அல்லாம வெள்ளை பூண்டு பாத்தீங்கன்னா நம்ம முடிய வேகமா வளர வைக்கும் இந்த வெள்ளை பூண்டு பேஸ்ட்ல அடுத்ததா கலந்துக்க போறது எலுமிச்சைச்சாறு நீங்க ஒரு அரை எலுமிச்சைச்சாறு எடுத்து கட் பண்ணி அதோட சாரை இதல கலந்துக்கோங்க ஆனா நிறைய பேர் கேக்குற டவுட் என்னன்னா எலுமிச்சைச்சாறு முடியில தேச்சா முடி உதிர்ந்து போகுமா இல்ல வெள்ளையா மாறிடுமான்னு கேக்குறாங்க ஆனா நீங்க நேரடியா எலுமிச்சைச்சாறு சேத்தீங்கன்னா அந்த பிரச்சனை வரும் ஆனா நம்ம எப்பயுமே எலுமிச்சைச்சாரோட இன்னொரு பொருட்களை கலந்து தேய்க்கிறதுனால அந்த மாதிரி பிரச்சனையே வராது அதோட எலுமிச்சைச்சாறு டாண்ட்ரஃப் பெயின் ஈறு இத சரி பண்றதுக்கு கூட ரொம்ப உதவி பண்ணுது பாத்தீங்களா இப்ப நம்ம ரெமடி தயாராயிடுச்சு ஆனா இந்த ரெமடியோட நமக்கு இன்னொரு ரெண்டு பொருளையும் பயன்படுத்த போறோம் முதல்ல ஒரு பவுல்ல வெதுவெதுப்பான தண்ணியை எடுத்துக்கோங்க இரண்டாவது தேங்காய் எண்ணெய் இந்த மூணையுமே பயன்படுத்தி தலையில இருக்கிற பேனை எப்படி சரி பண்ணலாம்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம் முதல்ல இந்த ரெமடியை எப்படி ஃபாலோ பண்ணனும்னா உங்க தலையில தூசி அழுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க நார்மல் தண்ணியால ஒரு தடவை தலைக்கு குளிச்சுக்கோங்க ஆனா உங்களுக்கு ஆயில் ஹேரா இருந்துச்சுன்னா ஷாம்புவால சுத்தம் பண்ண பிறகுதான் இந்த வெள்ளை பூண்டு பேஸ்ட தலைக்கு முழுவதும் நல்லா அப்ளை பண்ணணும் முக்கியமா இந்த பேஸ்ட தலை முடிக்கு தேய்க்காம முடியோட வேர்கால்களுக்கு முழுவதுமா நல்லா அப்ளை பண்ணணும் எதுக்குன்னா பேன்கள் ஈறுகள் முடி ஆரம்பிக்கிற இடத்துலதான் அதிகமா இருக்கும் அதனால உங்க முடிய உங்க விரல்களால நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க அதுக்கு பிறகு ஒரு மணி நேரத்துல இருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் தலையில அப்படியே வச்சிருக்கணும் அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா வெதுவெதுப்பா இருக்கிற தண்ணியை எடுத்து உங்க தலையை சுத்தம் பண்ணிக்கோங்க இதனால உங்க தலையில இருக்கிற பெயின் ஈறு சுத்தமாகறத நல்லா நீங்களே கவனிப்பீங்க உங்களுக்கு முதல் முறையிலேயே நல்ல ரிசல்ட் கிடைக்குது அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும்னா இந்த தேங்காய் எண்ணெயை எடுத்து உங்க தலைமுடி முழுவதுமா நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க முக்கியமா நீங்க தேங்காய் எண்ணெயை எப்ப அப்ளை பண்ணனும்னா ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க இந்த தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்றதால இந்த எண்ணெய் என்ன செய்யுதுன்னா நம்ம தலையில இருக்கிற பேன்கள் உருவாகிறத நிறுத்திடுது இதனால நீங்க காலையில தலைக்கு குளிச்சுட்டு ஈர தலையோட சீப்பால சீவுங்க உங்க தலையில இருக்கிற பேன் ஈறு முற்றிலுமா வெளியில வந்துடும் இந்த மாதிரி இந்த ரெமடிய வாரத்துக்கு ரெண்டு தடவை ஃபாலோ பண்ணாலே போதும் ஒருவேளை உங்க தலையில இன்னும் அதிகமான பேன் இருந்துச்சுன்னா வாரத்துல 3 தடவை பயன்படுத்துங்க முதல் வாரத்திலேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பேனால அவதிப்படுற பிள்ளைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இந்த ரெமடிய கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த சிம்பிள் ரெமடி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த பயனுள்ள வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்டில் தென் பை பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ